ஸ்டெர்லைட் காப்பர் நிறுவனத்தின் சமூக பணிகளினால் தூத்துக்குடி மற்றும் அதன் சுற்றுப்புறத்தில் உள்ள லட்சக்கணக்கான மக்களின் வாழ்க்கை தரம் உயர்ந்துள்ளது. இளைஞர்கள் இலவச தொழில் பயிற்சிக்காக தாமிரா முத்துக்கள் திட்டம், பெண்களின் கல்விக்காக இளம் ஒட்டுக்கள் திட்டம், நடமாடும் மருத்துவமனை, மேலூர் ரயில் நிலைய பிளாட்ஃபார்ம் விரிவாக்கம், சகி என்னும் மகளிர் மேம்பாட்டு திட்டம், விவசாயம், பயணிகள் நிழற்குடை, பசுமை திட்டம், மர வளர்ப்பு திட்டம், குஷி என்னும் குழந்தைகளின் சிறப்பு கல்வி மற்றும் இலவச மருத்துவம், விளையாட்டு மற்றும் ஓவிய போட்டிகள், எப்பொழுதும் மக்களின் சேவையில் ஸ்டெர்லைட் காப்பர் நிறுவனம். கோவை கேமராமேன் வந்துட்டாங்க, நம்ம லைட் மேன் வந்துட்டாங்க, ஏன் நம்ம சவுண்ட் செக் பண்ற எல்லாரும் வந்தாச்சு, யூனிட்டே வந்தாச்சுங்க, ஆங்கர் நானே வந்துட்டேன், பையன் நான் சீக்கிரம் வர, நம்ம கோ ஆங்கர் மின்னலை காணோம். மின்னல் மின்னல் இங்க இருக்கா ஏரியாக்குள்ள? ஏமா அபி மின்னல் சத்தியம் ஒண்ணு மட்டும்தான் தெரியுமா, நீயே பஞ்சோலா இல்லைன்னு சொல்ல வர்றேன். உனக்காக யூனிட்ட ஒரு ஹாஃப் அன் அவர் வெயிட் பண்ணிருக்கோம். இல்ல நேர்களே, நேர்களுக்கே தெரியும், நீ எப்பவுமே நீதான் பங்க்சுவலா இருக்க மாட்டேன், நான் தான் எப்பவுமே ஆன் டைம் பங்க்சுவலா இருக்கேன். நேர்களே என்ன பாருங்க, அதாவது இருக்கு என்னன்னா, உலகத்திலேயே மிகப்பெரிய பொய்னா இவங்கதான், இவங்க சொன்னதான் இது தெரிஞ்சுக்கோங்க. நான் போய் கிடையாது, அப்படி கிடையாது, டைமிங் வரால நான் மட்டும்தான், உங்களுக்கே தெரியும் இல்ல? இல்ல இல்ல போய் போய் உங்களுக்கே தெரியும். இல்ல போய் போய் அதான் ஓகே, டாப் டு பாடம் போய் தான். இந்த பொண்ணுக்கு என்னதே மட்டை மச்சுங்க, நான் சொல்றேன், மேக்கப் வந்து ஒரு லேயர் போட்டா பரவாயில்ல, பாருங்க முதல்லயே இந்த பொண்ணு வெள்ளையா இருக்குது. ஐயோ ரொம்ப பக்கத்துல ரொம்ப பக்கத்துல நான் பயந்துங்க, இந்த பைய எவ்வளவு மேக்கப் இல்ல, ஸ்பைக்ஸ் வேற கிடையவே கிடையாது. என்னன்னா தமிழ்நாடு கலர் வந்து நான் மெயின்டெய்ன் பண்றேன், ஹீரோன்னு நினைப்ப ஹீரோயின் ஆக ட்ரை பண்ணிட்டாங்க இவங்களும். என்ன சொல்ல வரேன்னா, சண்டை போட்டுட்டு இருக்கோம் அபி, என்ன நீ பேசு, நான் பேசல. நேர்களை இவன் பேச்சு நீங்க கேட்காதீங்க, நம்ம வந்து நெக்ஸ்ட் லீடுக்கு நம்ம போலாம். நீங்க என்ன செய்ய போறீங்க சார்? ஃபர்ஸ்ட் வந்து அடுத்து கட்லெட் பண்ண போடுறோம் சார். கட்லெட்? ஆமாம் சார். கட்லெட் அப்படின்னா எல்லாரும் செய்யக்கூடிய கட்லெட்டா? நீங்க என்ன வித்தியாசமான கட்லெட்? பாசி பயிர், குதிரை வாழை அரிசி சேர்த்து ஒரு கட்லெட் பண்றேன் சார். ஓகே. தேவையான பொருட்கள், குதிரை வாழை அரிசி வேக வச்சது ஒரு பவுல் சார். வெங்காயம், ஜீரகம், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு, பிரெட் கிரம்ஸ், ரொட்டி தூள் சொல்லுவாங்க, மாவு சார், இதெல்லாம் செஞ்சு மசாலா செஞ்சு அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கட்லெட் பண்ண போறேன் சார். ஆயில் என்ன ஆயில் யூஸ் பண்ணுவீங்க? ஆயில் ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணலாம் சார். ரீஃபைண்ட் ஆயில். இப்போ கார்ன்ஃப்ளவர் அப்படின்னு சொல்லும்போது அது இயற்கைக்கு கொஞ்சம் மாறுபட்டது இல்லையா சார்? அது ஒரு தானியத்தில் சேர்ந்ததுதான் சார். அது நம்ம சோளத்தை வந்து அரைச்சி பண்ணதான் சார். அதனால அது வந்து நம்ம இயற்கையோட சேர்ந்தது. ஆமாம் சார், பசங்க மசாலா இருந்து ஆரம்பிச்சு கட்டுறேன் சார். ஓகே. ஜீரகம் அரைச்சும் சார், இது வந்து என்ன, நீங்க ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வரணும், ஒரு ரெண்டு ஸ்பூன் வெங்காயம் சார், நைஸா வெட்டிய வெங்காயம் சார். வெங்காயம், ஓகே. வெங்காயத்தை ஃப்ரை பண்ணுமா? ஆமாம் சார். வெங்காயம் நல்லா வதங்கினீங்க சார், கேரட்டு பீன்ஸு பாயில் பண்ணது சார், வேக வச்ச கேரட். ஆமாம் சார். ஓகே. அதையும் ஒன்றா சரி. இப்போ இது வந்து நம்ம வேக வைக்காம இப்போ பச்சையாக போடக்கூடாதுமா? பச்சையாக போட்டாக்கா கட்லெட் சாப்பிடும் போது அந்த அளவுக்கு ஃப்ரையாக இருக்காது, உங்களுக்கு சாப்பிடும்போது நறுக்கு நறுக்குன்னு சொல்லுவாங்க சார், அது போல இருக்கும் சார்.
அதை பாயில் பண்ண கேரட் நல்லா இருக்கும் சார், கட்லட் ஷேப் நல்லா இருக்கும் சார், உங்களுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும் சார். என்னதான் நம்ம பேசிட்டே இருந்தாலும் அப்பப்ப இந்த மாதிரி விஷயங்கள் இதுலயும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும், இல்ல அப்படின்னா இதுவும் சேர்ந்து பாயில் ஆயிரும். அதுதானே? ஆமா சார். ஆனியன் கேரட் பீன்ஸ் எல்லாம் நல்லா பாயில் ஆயிடுச்சு சார், அதுக்கு மசாலா போடலாம் சார். மசாலா மஞ்சள், மஞ்சள் தூள் சார், மஞ்சள் தூள் ஆஃப் கரண்டி சார். மிளகா தூள் ஒரு ஸ்பூன் சார். ஓகே, இது ஒரு ஸ்பூன். ஆமாம் சார். ஓகே. மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சார். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கும், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும் சார், அது ஃப்ளேவர் நல்லா இருக்கும் சார். இதெல்லாம் போட்டு அப்படியே வணங்கிடணும் மறுபடியும். ஆமாம் சார். நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுக்கிறோம் சார். இந்த மசாலா ரெடி ஆயிடுச்சு சார். இதுதான் வந்து இந்த கட்லெட்டுக்கு தேவையான மசாலா. மசாலா இப்போ மசாலா ரெடி. மசாலா ரெடி. இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம்? அடுத்து அதை நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ண வேண்டியதான் சார். ஆ, எல்லாம் சேர்ந்து குதிரைவாளி அரிசி, பாசிப்பயிர், மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ண போகிறோம் சார். வேக வைத்த குதிரைவாளி அரிசி. இது வந்து இந்த பாசிப்பயிர், வேக வைத்த பாசிப்பயிர். ஓகே. ரெண்டையும் நல்லா நைஸாக நல்லா கெட்டியாக பசஞ்சிக்கணும். பசஞ்சிக்கணும். அப்புறம் அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும். சாஃப்ட்னஸ்க்காக வந்து முழுசு முழுசாக இருந்தாக இடத்துல உதிரியாகிடும். தேவையான அளவுக்கு எல்லாம் குதிரைவாளி பாசிப்பயிர் வேக வச்சது நல்லா ஒன்று சேர்ந்துருச்சு. இன்னும் மசாலா சேர்த்து ஆக் பண்ண போகிறோம் நம்ம. வெங்காயம், கேரட்டு, பீன்ஸு, அந்த மசாலாலாம் போட்டு மிக்ஸ் பண்ண மசாலா ஒன்று சேர்க்குறோம். இது கூட என்ன ஆட் பண்ணணும் சார்? கார்ன்ஃப்ளவர் மாவு சார். கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 2 ஸ்பூன் சார். இது எதுக்காக அந்த கார்ன்ஃப்ளவர் சேர்த்தணும் இந்த டைமில்? அது ஒரு திக்னி ஏஜென்ட் சார். இந்த மாவு எல்லாமே ஒன்று சேர்ந்து அப்போ தான் நம்ம வந்து உருண்டையாக வரும் சார். அப்படி இது கிரிப்பாக பிடிக்கிறது, கிரிப்பாக பிடிக்கும் சார். தனித்தனியாக வந்து கதையை பேசிச்சிருங்க. ரொட்டி தூள் 4 ஸ்பூன் சார். இப்போ நம்ம எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு குறை மசாலாவுக்கு தேவையான உப்பு சார். இப்போ நீங்கள் ரெடியா சார்? ரெடியா சார். நம்ம இப்போ கட்லட் தேவையான டிசைனிங் மட்டும் பண்ணிக்கலாம் சார். அந்த டைம் ஷேப் பண்ணுறோம் சார். ஓகே. இப்போ இந்த உரண்டையாக பிடிச்சி வச்சது வந்து அந்த டைமண்ட் அச்சுக்குள்ளே போட்டோம் சார். அச்சுக்குள்ளே போட்டு அந்த டைம் ஷேப் எடுத்துடுறோம் சார். அப்படியா? ஓகே. இப்போ வந்து இந்த மாதிரி ஷேப்பில் வந்துருச்சா? ஆமாம் சார். ஓகே. டிசைனிங் பண்ண கட்லட்டை இந்த ரொட்டி தூளில் போட்டு. இப்போ நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த மாதிரி அந்த பருப்பருப்பாக இருக்கிற பருப்பருப்பாக இருக்காவும் பார்க்கறது அழகாகவும் இருக்கும் சார். அந்த முறுமுறுப்பு தண்ணி நல்லாயிருக்கும் சார். அது ஃப்ரை பண்ணுறது ஆஸ் யூஷுவல் நம்ம அந்த கடாயை வச்சு நம்ம ஆயில் ஊற்றி எப்பவும் போல் பண்ணுற மாதிரி. சேம் ரீஃபண்ட் ஆயில் ஊற்றி எப்பவும் போல் ஃப்ரை பண்ண வேண்டியதான் சார். ஏன்னா எண்ணெயில் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக ஃப்ரை பண்ணுறமோ அந்த அளவுக்கு நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது இல்லையா? கண்டிப்பாக சார். இது என்ன என்ன சொன்னீங்க நீங்கள் சார்? ரீஃபண்ட் ஆயிடுது சார். இது ரீஃபண்ட் ஆயிடும். ஓகே சார். ஆயில் ரெடி ஆயிடுச்சு சார். பொதுவாகவே சொல்லுவாங்களே இந்த கட்லெட்டை இல்லைனா அதை ஃப்ரை பண்ணும்போது பொன் நிறம் ஆகும் வரை வேக வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அதை வைக்க போட்டு சொல்ல போகிறீங்க? கண்டிப்பாக நானும் அதே சொல்ல போகிறேன். அதே மாதிரி சொல்லுவேன். சரி, மாற்றி சொல்லுவீங்கன்னு நினச்சேன். பரவாயில்ல, நீங்களும் அதே தான் கேப்ப பண்ணுறீங்க. இப்போது பொன் நிறமும் எடுத்தாக்க பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும், சாப்பிட்றது நல்ல முறுமுறுப்புத்தன்மையோடு இருக்கும் சார். இது எவ்வளோ செகண்ட்ஸ் ஆகும் இதை பாயிலாக இருக்கு? ஆயில் நல்லா ஹீட் ஆகிட்டா 2 செகண்ட் போதும் சார். 2 நிமிஷம் போதும் சார். 2 நிமிஷம் ஸ்லோ ஃபயரில் வந்து நீங்கள் பாயில் பண்ணால் சார் புல் வரைக்கும் நல்லா வேகும் சார். ஏன்னா நான் யூஸ் பண்ணுறது வந்து குதிரைவாளி அரிசியும் பாசிப்பயிரும் யூஸ் பண்ணிருக்கோம். அப்புறம் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கும், பிரெட் க்ரம்ஸ் சேர்த்ததுனால அதை ஸ்லோ ஃபயரில் வந்து ஒரு 2 நிமிஷம் வேக வச்சாக அது கிறிஸ்பி நல்லாயிருக்கும் சார். ஓகே, இதுதான் வந்து நீங்கள் நல்லா பாயில் பண்ண கிறிஸ்பி கட்லெட், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில்
இருக்கிற குதிரைவாளி பாசி பேர் கட்லட் ரெடி சார். இந்த கட்லெட்டுக்கு வந்து தொட்டுக்கிறங்க அப்படின்னு சொன்னா நீங்க என்ன வைப்பீங்க இதுல சார்? கட்லெட் கட்லெட்டுக்கு வந்து சாஸ் தான் நல்லா இருக்கும் சார். சாஸ் தான் போதுவாங்க. ஆமாம் சார். கட்லெட் ரெடி பண்ணிட்டீங்க, கட்லெட் அதே மாதிரி டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கீங்க. கோஸ் சார், கலர் கோஸ் சார், லைட்டாக கேரட் சார். இதுதான் வந்து உங்களுடைய டெக்கரேஷன். இது என்ன சட்னி? நல்லா இருக்கும் சார், சிம்பிளாக இருக்கும், பார்க்க அழகாக இருக்கும் சார். நான் டெக்கரேஷன் ஓவர் டெக்கரேஷன் பண்ணாக்கா அதில் உங்கள் ஃபுட்டே கெடுத்துடும் சார். இப்போ இதை டேஸ்ட் பார்த்தலாமா? கண்டிப்பாக பார்க்கலாம். இல்லை இது சாஸ் ஓகே. இது என்ன சட்னி? சில்லி சாஸ் சார். சில்லி சாஸ் ஓகே. வெஜிடேரியன் கட்லெட் அளவு நம்ம எப்படி செய்யுமோ அதே சேம் டேஸ்ட் தான் வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ரொம்ப ரியலி சூப்பராக இருக்கும் அபி. தயவுசெய்து சொல்லு, நீ என்ன தொலைச்சு என்ன தேடுறேன்னு சொன்னா அவனை கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுற அபி. பிலீவ் மீ, நான் எங்கே எதுனாலும் தொலைப்பேன், எங்கே எதுனாலும் தேடுறேன். உனக்கு என்ன? சரி, இங்கே என்ன தேடுறீங்க, எங்கே தொலைச்சாத? நான் எதையும் தொலைக்கிறேன், உன் வேலையை மட்டும். ஆக மொத்தம் ஒண்ணு மட்டும் தெரியுது மக்கள், இந்த பொண்ணு எதையும் தொலைக்கவும் இல்ல, தேடவும் இல்ல, என்னவோ பண்றா. நான் இவன மாதிரி ஒரு செமி கிடையாது, நான் நல்ல நார்மலா. நான் செமி இருக்கு ஃபுல்லு, நான் செமி இருக்கு ஃபுல்லு. இந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு நான் என்ன தொலைச்ச ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. நான் போய் தேடிட்டு அப்படி நீங்க தேடி அங்கே போய்த்தர. சரியா, நீங்க வந்துருங்க, அந்த பொண்ணு பாக்க நீங்க வந்துருங்க, என் கூட வாங்க. நீங்க என் கூட வாங்க, நான் சொல்ற உங்களுக்கு என்ன தொலைச்சிருந்தேன். நம்ம இன்னைக்கு பேச போறது வந்து மரங்கள் வளர்க்கணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப இப்போ ஒரு ஆசை. நிறைய பேர் நம்ம மரங்கள் வந்து வளர்க்க ஆரம்பிச்சிருக்கிறோம். மரங்கள் வளர்க்கும் போது நமக்கு வந்து எதோ மரங்கள், நிறைய விருப்பமான மரங்கள். ஒருத்தர் சொல்லுவாங்க, எங்க வீட்டுல நான் மாமரம் வச்சிருக்கேன், எங்க வீட்டுல நான் இந்த மரம், ஒரு எங்க வீட்டுல வாதநாராயணன் மரம் இருக்கும்னு சொல்லி நம்ம விதவிதமா மரம் வளர்க்குறோம். இருந்தாலும் ஒரு மரம் வளர்த்தா இப்படி ஒரு மரம், இவ்வளோ உபயோகமான மரம் வந்து ஒரு வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா முதல் அற்புதமான ஒரு மரம் அப்படிங்கிறது நம்ம மக்களுக்கு கடவுள் கொடுத்த கொடை அப்படிங்கிறது வேப்ப மரம். வேப்ப மரத்தை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது வந்து வேப்ப மரத்தை பற்றி பெருசாக என்ன தெரியும்னா அது வேப்பம் வந்து சக்கர நோயாளிகளுக்கு நல்லது, அந்த மாதிரி சில சில விஷயங்கள் தெரியும். ஆனால் அதெல்லாம் விட வேப்ப மர காற்று சுவாசிக்கும் போது நம்ம ஆயுசு வந்து ரொம்ப நீடிக்கும், ரொம்ப ரொம்ப நீடிக்கும். வீட்டு வாசலில் வந்து வீட்டு முற்றத்தில் இல்லை வீட்டு முன்னால் ஒரு பின்னாலன்னு சொல்லி வேப்ப மரங்கள் அதோட பயன்களை பற்றி தெரிந்து வெளிநாட்டுக்காரங்க வந்து எதையோ பேட்டன் ரைட் வாங்காமல் நான் வந்து நீமுக்கு நான் தான் பேட்டன் ரைட் வாங்கணும்னு சொல்லி அந்த வேம்புக்கு வந்து ஒரு பெரிய நாட்டுக்கடையிலேயே ஒரு சண்டை நடந்துட்டு இருக்கும்போது நம்ம சித்தர்கள் நம்மளுடைய மூதாதையர்கள் நிறைய விஷயத்த வந்து வேப்ப மரத்தோட பயனை புரிய வச்சாங்க. வீட்டுக்கு முன்னால வளர்க்கறது, கல்லறைகள்ல வேப்ப மரம் வைக்கிறது, இதெல்லாம் சொன்னா பத்தாது அப்படிங்கறக்காக தான் நமக்கு என்ன சொன்னாங்க, எங்கேயாவது வேப்ப மரம் இருந்தா அந்த பழைய காலத்து ஆட்கள் வந்து அதுக்கு கீழே ஒரு திண்டு போட்டு ஒரு சாமி செல வச்சிருவாங்க. ஏன்னா நம்ம அட்லீஸ்ட் சாமி கும்பிட்றதுக்குனாது ஒருத்தங்க வந்து வேப்ப மரத்துக்கு போய் தான் ஆகணும், அங்கே போய் நம்ம ஒரு அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரட்டும், ஒரு மனிதன் அட்லீஸ்ட் அந்த காற்று வந்து அவங்க சுவாசிக்கிட்டோங்கிறதுக்கு வேண்டி அந்த மாதிரி வேப்ப மரத்துக்காக நிறைய விஷயங்கள் செஞ்சாங்க. அதை பற்றி சொல்லும்போது ஒரு சின்ன சுவாரஸ்யமான கதை கூட இருக்கு. அந்த காலத்துல அகத்தியர் அப்படின்னு சொல்லி சித்தர்களுக்கெல்லாம் பெரிய சித்தர் அகத்தியர். அவருக்கும் அவருடைய சீடருக்கும் தேரருக்கும் ஒரு சின்ன பிரச்சனை வந்து தேரர் வேறொரு ஊருக்கு போய் ரொம்ப பிரபலமாயிட்டார். அகத்தியருக்கு வந்து ஒரு சின்ன இது போயிருக்கிறது, அந்த ஊர்ல அவ்வளவு பிரபலமா ஒரு சித்தரை பத்தி பேசுறாங்களே அது வந்து நம்மளுடைய சீடன் ஆக தேரையின் தானு ஒரு டவுட். அப்ப இதை கிளியர் பண்ணிக்கிறக்க வேண்டி என்ன பண்றாரு, அவருடைய சீடர்கள் ஒரு பத்து பேர் பிடிக்கிறாரு. யாரு? அகத்தியர் தன்னுடைய சீடர்களை பிடிச்சு என்ன சொல்றாரு, நீங்க போங்க, நீங்க அந்த பக்கத்து ஊருக்கு போங்க, மூணு நாள் நடுவுல நடக்க வேண்டியிருக்கும், அந்த மூணு நாள் நீங்க தங்கும் போதெல்லாம் ஒரு புளி மரத்துக்கு அடியில தான் நீங்க பத்து நீங்க எல்லாரும் படுத்து தங்கணும், தங்கிட்டு நீங்க அந்த ஊருக்கு போய் சேரணும், போங்க அப்படிங்கிறாரு. சரின்னு வந்து குருவோட பேச்சு கேட்டுட்டு இந்த சீடர்கள் எல்லாம் போறாங்க. போகும்போது ஒவ்வொரு நாள் ராத்தங்கும் போதும் ஒரு புளி மரத்துக்கு அடியில போய் படுத்து நல்லா தூங்கிட்டு அப்புறம் நடக்கிறது, அடுத்த நாள் புளி மரத்துக்கு அடியில், இப்படி மூணு நாள் கழிச்சு அந்த அகத்தியர் சொன்ன ஊருக்கு போகும்போது என்ன ஆகுதுன்னா பயங்கர வாந்தி பேதி தாங்க முடியாத தலைவலின்னு ஏதோ ஏதோ உங்களுக்கு வந்து உடல் பிரச்சனை. உடனே அந்த கிராமத்துல இருக்க மக்கள் எல்லாம் சொல்றாங்க, ஐயோ பயப்படாதீங்க, இங்க ஒரு பயங்கரமான ஒரு வைத்தியர் இருக்கிறாரு, நாங்க அங்க கூட்டு போறோம், நீ இவங்களை எல்லாம் கொத்தா கூட்டு போய் அந்த ஒரு புது வைத்தியர் அந்த அவர்கிட்ட அந்த சித்தர்கிட்ட கூட்டு போறாங்க. அவர் வந்து ஒரு சில மூலிகை கஷாயங்கள் கொடுத்து அரை மணி நேரத்துல அவங்க ரொம்ப தெம்பா தெளிவா எந்திரிச்சாங்க.
அப்புறம் என்ன சொல்றாங்க, நாங்க திரும்ப எங்க ஊருக்கே போனோம் அப்படிங்கும்போது அந்த ஒரு சித்தர் என்ன சொல்றாரு, நீங்க இப்ப திரும்ப போங்க, போகும்போது பயணிக்கும் போதெல்லாம் வேப்ப மரத்துக்கடியில போய் படுத்து தூங்கிட்டு போனோம் அப்படிங்கிறாங்க. இவங்க எல்லாமே திரும்ப வராங்க. திரும்ப வரும்போது வரவடியில எல்லாம் வேப்ப மரத்துக்கடியில நல்லா படுத்து தூங்கிட்டு அடுத்த நாள் அப்படின்னு இந்த ஊருக்கு வரும்போது பயங்கர பிரிஸ்கா ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ரொம்ப ஆக்டிவா இந்த ஊருக்கு வந்து சேர்றாங்க. அப்ப வந்து அகத்தியர் நடந்த கதையெல்லாம் கேக்குறாரு, இந்த சீடர்கள் சொல்றாங்க. அப்ப அகத்தியர் புரிஞ்சுக்கிறாரு, இந்த அளவுக்கு பிரில்லியண்டா வேலை செஞ்சா இது தேரையினா தான் இருக்கணும், வேற யாரும் இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இது எப்படி ஒரு கதை அது தொடர்றது, அதுக்கு பின்னால அவர் என்ன பண்ணாருங்கிறதுலாம் கதை. மொத்தத்துல வேப்ப மரம்ங்கிறது அவ்வளவு ஒரு அற்புதமான விஷயம். நீங்க வந்து ஒரு தமாஸ்க்கு சொல்றதே இல்ல, நீங்க வந்து நம்ம ஒரு அந்த காலத்துல எல்லாம் ஒரு சின்ன வீடு, முன்னால ஒரு வேப்ப மரம் இருக்கும், அந்த வீட்டுல ஒரு நாலு பேர் இருந்த அந்த பாட்டி 102 வயசானாலும் அசைய முடியாத மாதிரி இருப்பாங்க. அந்த வீட்டுல இருக்கவங்க சொல்லுவாங்க, எங்க பாட்டி இன்னும் அவங்க பிள்ளையிலேயே தான் கடிக்கிறாங்க, கண்ணாடியே போட்டுக்க மாட்டாங்க, முடியும் இன்னும் இவ்வளவுதான் நரைச்சிருக்குன்னு ஒரு கதை சொல்லுவாங்க. நீங்க நல்லா பாருங்க, வீட்டு வாசல்ல வந்து வேப்ப மரம் இருக்கும். ஆயுசையை வந்து அவ்வளோ நீட்டிக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் வேப்ப மரம். நீ என்னதான் நம்ம ஏசி ரூம்ல போய் நம்ம ரூம் போட்டு தங்கினாலும் ஒரு வேப்ப மரம் வீட்டு முன்னால வச்சு ஒரு சின்ன ஒரு கைத்துக்கட்டில் வச்சு நம்ம குடும்பமா ஒரு உட்கார்ந்து பேசி அந்த ஒரு சந்தோஷங்கிறது வந்து எந்த ஸ்டார் ரூட்லையும் நமக்கு கிடைக்காது. அதனால இயற்கை அதுல சந்தோஷம் கிடைக்குதுங்கிறது வேற, ஆரோக்கியம் பிரம்மாண்டமா கிடைக்குதுங்கிறது உண்மையான விஷயம். அதனால உங்க வீட்டுல வந்து எவ்வளவு பெரிய இடம் வாங்கினாலும் சுத்தி சுத்தி ரூமா கட்டாம ஒரு வேப்ப மரத்துக்கு ஒரு இடம் ஒதுக்கிட்டு நீங்க வீடு கட்டுங்க. ஸ்டெர்லைட் காப்பர் நிறுவனத்தின் சமூக பணிகளினால் தூத்துக்குடி மற்றும் அதன் சுற்றுப்புறத்தில் உள்ள லட்சக்கணக்கான மக்களின் வாழ்க்கை தரம் உயர்ந்துள்ளது. இளைஞர்களை இலவச தொழில் பயிற்சிக்காக தாமிரா முத்துக்கள் திட்டம், பெண்களின் கல்விக்காக இளம் மொட்டுக்கள் திட்டம், நடமாடும் மருத்துவமனை, மேலூர் ரயில் நிலைய பிளாட்ஃபார்ம் விரிவாக்கம், சக்கி என்னும் மகளிர் மேம்பாட்டு திட்டம், விவசாயம், பயணிகள் நிழற்குடை, பசுமை திட்டம், மர வளர்ப்பு திட்டம், குஷி என்னும் குழந்தைகளின் சிறப்பு கல்வி மற்றும் இலவச மருத்துவம், விளையாட்டு மற்றும் ஓவிய போட்டிகள், எப்பொழுதும் மக்களின் சேவையில் ஸ்டெர்லைட் காப்பர் நிறுவனம். உண்மையா இவ்வளவு அழகா இருக்க, சே என்னால ஒண்ணு பார்க்காம இருக்கவே முடியல. அதாவது உன்னோட அழகை பத்தி நான் ஒரு கவிதை எழுதுன்னு ஆசைப்படுறேன், ஒரு காவியமா மாத்தணும்னு ஆசைப்படுறேன். ஒரு காவியம் எழுதி அதுக்கு பேர் என்ன வைக்கணும் யோசிச்சுட்டு இருக்கேன். கொஞ்சம் வேலை இருக்கு. இப்போ பழங்களை பத்தி சொல்ல போறேன். பழங்கள் அப்படின்னு சொன்னா நம்ம நாட்டிலேயே நம்ம ஊர்லயே இயற்கையாவே நிறைய பழங்கள் இருக்கு. கொய்யாப்பழம், வாழைப்பழம், ஆரஞ்சு, தர்பூசணி, நவாப்பழம், ஆப்பிள், சாத்துக்குடி போன்ற நிறைய பழங்கள் இருக்கு. இது எல்லாம் விட்டுட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய கீவி பழம், ஆப்பிள், ஆரஞ்சு, ப்ளூபெரின்னு சொல்லி போட்டு போறோம். இதெல்லாம் வந்து எப்படி வருது அப்படின்னு சொன்னா, அங்கேயே வந்து ஒரு மாசம் ஷிப்மெண்ட், ஒரு மாசம் வந்து கழிச்சுதான் இங்க வருது. அவங்க வந்து கெட்டு போகாம இருக்கிறதுக்கு பிரிசர்வேட்டிவ் எல்லாம் போட்டு மருந்தெல்லாம் அதுல யூஸ் பண்ணி அனுப்புறாங்க. அது வந்து ஷிப்மெண்ட் ஆகி இங்க வர்றதுக்கு ஒரு மாசம் 1.5 மாசம் ஆயிடுது. இந்த பழகி போன விஷம் அடிச்ச பழங்கள் தான் நம்ம இங்க ஒரு ஃபேன்சிங்கிற போர்வையில வந்து தங்கி நம்ம சாப்பிடுறோம். இதே வந்து கொய்யாப்பழம், நவாப்பழம், சீசனல் ஃப்ரூட்ஸ் சொல்லுவோம், அந்தந்த சீசன் தகுந்த ஃப்ரூட்ஸ், கொய்யாப்பழம், நவாப்பழம், ஆரஞ்சு, ஆப்பிள், சாத்துக்குடி,
வாழைப்பழம் இதெல்லாம் எவ்வளவு சத்து அதில் இருக்கு. இதெல்லாம் விட்டு போட்டு நம்ம வந்து எல்லாமே வெளிநாடு, அது ஒரு இதாகி போச்சு நம்மளுக்கு, அது ஒரு ஃபேன்சியாக போச்சு. வெளிநாட்டு பழம், நாங்கள் வெளிநாட்டு பழம் வாங்கி சாப்பிட்றோம், வெளிநாட்டு பொருளை வாங்கி சாப்பிட்றோம் அப்படின்னு அது ஒரு கிரெடிட். இதெல்லாம் விலையை கொடுத்து நம்ம வந்து கஷ்டங்களையும் துரிதங்களையும் துன்பங்களையும் வாங்குறோம் அப்படிதான் என்னால் சொல்ல முடியும். ஸோ தயவு செஞ்சு நீங்கள் வந்து நம்ம ஊரில் விளையிற பழங்களை சாப்பிடுங்க. ரம்புத்தான் பழம் சீசன் டைமில் கிடைக்கும், ரம்புத்தான் வாங்கி சாப்பிடுங்க. இந்த அதுக்காக லிச்சி பழம், கிவி பழம், என்னென்னமோ பழங்கள் வருது, எல்லாம் பேக்கெட்டில் பண்ணி வைக்கிறாங்க, ப்ளூபெரின்னு வருது. எத்தனை கொடுமையான விஷயம் இதெல்லாம். இந்த விஷத்தையெல்லாம் நம்ம உள்ள நம்மளுடைய வயிற்றில் போகுது இல்லையா. ஸோ தயவு செஞ்சு நம்ம ஊர் பழங்களை, நம்ம நாட்டில் விளையிற பழங்களை வாங்கி சாப்பிடுங்க. அடுத்தது வந்து என்ன, அடுத்து வந்து வாக்கிங். வாக்கிங் வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு அவசியமான ஒரு இதா மாறிடுச்சு. நம்மளுக்கு நம்மை சாப்பாடு சாப்பிட்டு நம்மளை உயிரை காக்க வைக்கிறது மாதிரி வாக்கிங் பண்ணியும் நம்முடைய ஆரோக்கியத்தையும் உயிரையும் நம்ம வந்து காக்க வைக்கணும். நம்ம வந்து வாக்கிங் சொன்னா வீட்டில் வேலை செய்யறோம், வீட்டிலே நடக்கிறோம், அதே போதும், இங்கேருந்து அது வரைக்கும் இந்த ரொம்ப தூரம் இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. வாக்கிங்னா அதுக்குன்னு தனியா டைம் ஒதுக்கி, நேரத்தை ஒதுக்கி, ஒரு மணி நேரம், மினிமம் ஒரு மணி நேரம், 5 கிலோமீட்டர் கையையும் காலையும் வீசி மூச்சு இழுத்து விட்டு, இன்ஹேல் பண்ணி மூச்சு இழுத்து இழுத்து விட்டு நம்ம வாக் பண்ணி, விடிய கால ஒரு 6-7 மணிக்கு வாக் பண்ணி கிடைக்கக்கூடிய அந்த ஒரு சுகம் வந்து, அந்த ஒரு இன்பம் வந்து அந்த நாள் ஃபுல்லா நம்மளுக்கு வந்து உதவும். நேர்களே, எனக்கு இப்போதான் ஒரு உண்மை, அதாவது ஒரு சத்தியமான உண்மை தெரிஞ்ச என்ன விஷயம்னா, என் கூட ஹோஸ்ட் பண்ற அபி வந்து ஓவர் நைட்ல உலக ஃபேமஸ் ஆயிட்டாங்க. என்ன ரீசன் கேட்டீங்கன்னா, அட மேடம் 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 வாங்க வாங்க, இப்ப வழியுடுங்கப்பா, இப்போ வழியுடுங்க மேடம், வாங்க வணக்கம். என்னை பத்தி ஏதோ புகழ்ந்து பேசுற மாதிரி, சத்தியமா அபி புகழ்ந்து பேசிருந்த அபி, நான் போன வாரம் நீ பேசுற எனக்கு இல்ல இதே நம்ப முடியலையே, 4 பேர் ஏன்டா ஒண்ணு கேட்டாங்க, அதே நாள் நம்பவே முடியல. யார் யார் யாரெல்லாம் கேட்டாங்க சொல்ற, ஐ வாண்ட் தி லிஸ்ட், ஐ வாண்ட் தி லிஸ்ட். லிஸ்ட் கேட்டு அவங்களுக்கு காசு கொடுக்க போறியா? இல்ல இல்ல அபி, என்னோட அழகுக்கும் அறிவுக்கும் நான் உன் கூட இல்ல. இந்த புள்ள பில்ட் போ மேடம், உட்கார மேடம், முழுத்த சீட் போட்டு உட்கார மேடம். அந்த மரியாதை, அந்த மரியாதை எனக்கு. அட அபி என்னன்னா, நான் தான் உட்கார்றேன், இல்ல இல்ல கேமரா குளோர மட்டும் உட்கார்ந்திருக்கு கொஞ்சம். இது என்னன்னா, நம்ம நிகழ்ச்சி பத்த நேர்ல இருந்து பல பேர் கேக்குறாங்க, யார் அந்த மேடம், பயங்கரமா இருக்காங்க, ரொம்ப அறிவா பேசுறாங்க, ரொம்ப திறமையா இருக்காங்க, பயங்கரமா தேவா உண்மை. நினைக்கிறேன் நேர்களே, பால் ஆரோக்கியமானதா, பால் யாருக்கு? ஸோ இதை பற்றி நான் பேச போகிறேன். இப்போ பால் எடுத்துட்டீங்க அப்படின்னாக்க, இப்போ குழந்தைங்களுக்கு வந்து தாய்ப்பால் கொடுக்குறோம். தாய்ப்பால் வந்து ஒரு 1.5 வயசு 2 வயசு 2.5 வயசு வரைக்குமே கொடுத்துட்ருக்கோம். என்னை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுங்க அப்படின்னா, தாய்ப்பாலுக்கு அப்புறம் குழந்தைங்களுக்கு பால் தேவையில்லை. ஸோ ஏன் தேவையில்லை அப்படின்னாக்க, அது வந்து நிறைய நேரங்களில் வந்து அதை வந்து ஒரு இன்டைஜஷன் கிரியேட் பண்ணிடும் அப்படி இல்லை. அப்படி பால் வேணும் அப்படின்றவங்க வந்து காலை வேளைகளில் பால் எடுத்துக்கலாம், நைட்டு வந்து எடுத்துக்க வேண்டாம். என்ன ஆகும் அப்படின்னா, பால் வந்து மிகப்பெரிய ஒரு இன்டைஜஷன் கிரியேட் பண்ணுறதுனால இரவு வந்து நம்ம பால் சாப்பிட்டு படுக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னாக்க, இன்டைஜஷன் ப்ராப்ளம் வரும். நிறைய நேரங்களில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஏன் வந்து அந்த இன்டைஜஷன் அப்படின்னாக்க, நைட் படுக்கும்போது பால் சாப்பிட்டு படுக்கிறதுனால நல்லா யோசிச்சு பாருங்க. பால் சாப்பிட்டா தான் தூக்கம் வரும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஏன் பால் சாப்பிட்டா தூக்கம் வருது அப்படின்னாக்க, ஏற்கனவே அந்த டின்னர் அவங்க முடிச்சிருக்கும் பொழுது அதை டைஜஷன் பண்ணுறதே இன்டர்னல் சிஸ்டம் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கும். பட் இந்த பால் போயிடுச்சு அப்படின்னோட அந்த சிஸ்டமே கன்ஃபியூஸ் ஆயிரும், இது இவ்வளவு நம்ம எப்படி டைஜஷன் பண்றது அப்படின்னு. அப்போ என்ன பண்ணோம், சிஸ்டமே நம்ம ஷெட்யூல் பண்ணிடும். அதனால தான் நம்ம பால் சாப்பிட்றதா தூங்கிடுறோம். ஏன்னா இதுக்கு மேலேயே விட்டாக்க இவங்க என்னென்ன சாப்பிடுவாங்கன்னு தெரியாது அப்படின்றதால அது வந்து சிஸ்டமே, நம்மளுடைய பாடி சிஸ்டமே அதை ஷடன் பண்ணிடுது. அதில் பால் அப்படின்றது வந்து
நிறைய நேரங்களில் எதுவாக சாப்பிடாம கால்சியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கால்சியம் வந்து காய்கறிகளில் இருக்குது, பழங்களில் இருக்குது, அதெல்லாம் நம்ம சாப்பிட்டுக்கலாம், கீரைகளில் இருக்குது, அதை சாப்பிட்டுக்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பால் அப்படின்றது வந்து வேணுமா வேண்டாமா அப்படின்றதுக்கு வாதங்கள் நடந்துட்டுருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் மேபி குழந்தைகள் வந்து ஒரு 4-5 வயசு வரைக்கும் காலையில் வேலைகள் எடுக்கலாம், இல்லையே பெரியவங்களுக்கு வந்து பால் அப்படின்றது தேவை கிடையாது. அதே நேரத்தில் நம்ம வந்து இன்னொன்று என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க, உணவோட நம்ம வந்து வெந்நீர், அதாவது ஹாட் வாட்டர், வார்ம் வாட்டர், வார்ம் வாட்டர் குடித்தோம் அப்படின்னா நம்மளோட டைஜஷன் ப்ராசஸ் வந்து ஈஸியாக இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம் வந்து ஒரு ஐஸ் வாட்டரையோ அதையோ சாப்பிடும் போகிறது உள்ள ஆட்டோமேட்டிக்காக இன்டெஷன் க்ரியேட் ஆகும். நிறைய நேரங்களில் போவோம் வந்த ஃபஸ்ட்டு ஐஸ் வாட்டர் தான். அப்போ என்ன ஆகும், பாடியுடைய டெம்பரேச்சர் வந்து மாறிடும். அந்த ஜீரணப்படுத்தணுன்ற டெம்பரேச்சர் மாறும் பொழுது அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடும் பொழுது என்னாகும் அப்படின்னா உள்ள எல்லாமே வந்து அசிடிக் ஃபார்மேஷனில் இன்டைஜஷன் ஆயிரும். சீனர்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து ஒரு ஒரு வார்ம் வாட்டரையோ இல்லை ஒரு டீயோ பக்கத்தில் வச்சுருப்பாங்க. ஸோ எதை சாப்பிட்டாலுமே அவங்க வந்து கடைசியில் வந்து அந்த டீ சாப்பிடுவாங்க. அப்போ தான் அந்த டைஜஷன் வந்து பக்காவாக இருக்கும் அப்படின்றது. அதே நேரங்களில் வந்து என்ன சாப்பிட்ணும், எப்போ சாப்பிட்ணும், மேபி இந்த ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா அந்த ஃப்ரூட்ஸை முன்னாடி சாப்பிடணுமா பின்னாடி சாப்பிடணுமா, இந்த மாதிரி நிறைய டிபேட்ஸ் நடந்துட்டுருக்கு. என்ன புரிஞ்சுக்கணும்னா ஈஸியாக ஜீரணமாகறத வந்து முதல்ல சாப்பிட்ணுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஓகே ஃப்ரூட்ஸ் முதல்ல சாப்பிட்றோமா, ஒரு அரை மணி நேரம் கழித்து உணவு எடுக்கலாம். சரி, உணவு எடுத்துகிட்டோம் முதல்ல என்ன பண்ணலாம், ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ கழித்து நம்ம வந்து அந்த ஃப்ரூட்ஸை எடுத்துட்டோம்னா டைஜஷன் ஆகும். பட் தெளிவாக புரிஞ்சுக்க முடியுது, சாப்பிடும் பொழுது இடையில என்ன தண்ணீர் குடிக்கிறதையும் நம்ம அவாய்ட் பண்ணணும். புரியுதா? என்ன சாப்பிடலாம், நிறைய நேரங்களில் பார்க்கலாம். அதாவது ஒரு இந்த கையில் இப்படி எடுத்து முதல்ல வந்து இப்படி தான் குடிப்பாங்க, எவ்வளோ நேரங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த தண்ணியே போதுமானது சாப்பிட்றதுக்கு முன்னாடி. இடையில இடையில தண்ணி குடிக்கும் போதும் அதுவும் இன்டைஜஷன் தான். ஸோ எல்லாமே அதாவது ஒரு சிஸ்டத்தை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாக்க எந்த பிரச்சனையும் இல்லை. ஒருத்தவங்களுக்கு டைஜஷன் நல்லா நடந்துட்டு இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு எந்த நோயும் இல்லை. புரியுதுங்களா? அப்போ ஏன் வந்து பால் வேண்டாம் அப்படின்னா, பால் வந்து மிகப்பெரிய ஒரு இன்டைஜஷன் கிரியேட் பண்ணக்கூடியது. இதை வந்து நம்ம எப்போ பார்த்துக்கலாம்னா, நம்ம நெட்டில் போய் பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு புரிஞ்சிடும். அதனால் இது வந்து எவ்வளோதான் டிபேட் நடந்தாலும் அது நல்லதாக கெட்டதா அப்படின்றத நம்மளும் ஆராய்ஞ்சு தெரிஞ்சுக்கலாம். என்ன குச்சி எடுக்கலாம், இதுவா, ஐயோ இது அடித்த ரொம்ப வலிக்கும், இது ரொம்ப குட்டியாக இருக்குது, ஓகே இவனை எடுப்போம். போகுதுங்க, இந்த குச்சி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, என் கூட ஒரு பொண்ணு இருக்க பார்த்தீங்களா, ஆங்கரு, அவத்தோட தாங்க முடியல. எதுக்கு அடிச்சுக்கிறேன்னா, அவள் சொல்கிற பொய்யெல்லாம் நான் கேட்கவும் இல்லை, என்னை நானே வர்த்திக்கிறது அந்த குச்சி வச்சு அடிச்சிட்ருக்கேன். இனி அந்த ஆள் காணமே வரணுமே, இப்போ என்ட்ரி கொடுக்கணுமே. 108 109 110 ஆமாம்மா 175 100 என்ன பண்றேன், புள்ளை திருவுட்டுக்கு குச்சி குழக்க எவ்வளவு பெருசா இருக்கும், எதுக்கு வீட்டு வந்த என்ன பண்ணுவேன் என்னன்னா, இந்த பொண்ணு அடிக்கடி ஓட வைக்கிற மக்களை அடுத்த மீட் பண்றேன்.